ஏ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர தமாஷான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் நார்மலான படம் கிடையாது, நாய் பூனன்னு சொல்லிட்டு உங்களை வயிறு குழுங்க சிரிக்க வைக்க போற ஒரு பயங்கரமான ஒரு காமெடி அட்வென்ச்சர் மூவி. நம்மளாம் நிறைய ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்திருப்போம், மிஷன் இம்பாசிபிள், இந்த மாதிரி சீக்ரெட் ஏஜென்ட் படங்கள்லாம் பார்த்திருப்போம். இந்த நாயங்களும் பூனைங்களும் சீக்ரெட் ஏஜென்டா இருந்து பாத்திருக்கீங்களா? இங்க பார்க்க போறீங்க. காலங்காலமா நாயங்களுக்கும் பூனைங்களுக்கும் இருக்கிற பகை நமக்கு தெரியும், நம்ம அதை சாதாரணமா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்க பகை எந்த அளவுக்கு இருக்கு? எஸ், இந்த படத்துல ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அந்த மருந்து மட்டும் அவர் கண்டுபிடிச்சிட்டாருனா இந்த நாயங்கள் கூட வந்து மனுஷங்களோட ஃப்ரெண்ட்லினஸ் வந்து இன்னுமே அதிகமாயிடும். சோ அதை தடுக்கிறதுக்காக அந்த சயின்டிஸ்டையும் ஒரு ஃபேமிலியும் போட்டு தள்ள நினைக்கிற ஒரு கொடூரமான பூனை வில்லன். அந்த பூனை வில்லனை தடுக்கிறதுக்காக பயங்கரமான பிளான்ஸோட களத்துல இருக்கிற நம்ம நாய்கள் ஏஜென்ட்ஸ். சோ இந்த நாய்கள் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எப்படி அந்த பூனை வில்லனுடைய பிளான் எல்லாம் தவிடுபடியாக்கி அந்த ஃபேமிலியை காப்பாத்தினாங்களா, அந்த சயின்டிஸ்ட் அந்த மருந்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பயங்கர தமாஷா நம்மள கலகலன்னு சிரிக்க வச்ச படம் தான் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல காலங்காத்தால ஒரு வீட்டுக்கு வீட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் வந்து விழுது. அந்த நியூஸ் பேப்பரும் கியூட்டா ஒரு பூனை விளையாடிட்டு இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆனா இதுல என்ன மாதிரியான ஆபத்து இருக்குன்னு இப்போ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அது ஒரு வீட்டுக்கு வெளில விளையாடிட்டு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. அந்த டாகை வெறுப்பேற்றதுக்காக தான் வேணும்னு இந்த கேட் வந்து அங்கே விளையாடிட்டு இருக்கு. டே குண்டு பையில ஒன்னதாண்டா வாடாடே வெளில வந்து பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாச்சிட்டு இருக்க, உள்ள படி வந்து குச்சிட்டு இருக்கு, நான் வெள்ள மட்டும் வந்தனா காலி ஆயிடுவா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாடா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி இது விளையாடிட்டு இருக்க, பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்குது. இப்போ அந்த நேரம் பார்த்தா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்ஸ் வராங்க. இல்ல ஒரு குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்கன்னா, கையில ஃபுட்பால் வச்சுக்கிட்டு, இவன் பேர் தான் ஸ்காட்டி. அவன் நேரம் உள்ள போயிட்டு டோர் ஓபன் பண்ண உடனே படி என்ன பண்ணுதுன்னா பிச்சுக்கிட்டு வெளில வருது. டே படி எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்டி கேட்க, வெறித்தனமா பூனையை துரத்திட்டு ஓடுது. அது வந்து முடிஞ்சான புடுறாப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்து சந்தா ஓடுது, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஓடுது. இருந்தாலும் படி விடுற மாதிரி இல்ல, ஒரு பயங்கரமான அட்டகாசங்கள், ஒரு பயங்கரமான சேஸு, பல வீடுகளை உடைச்சிட்டு அப்படியே அப்படியுமா தாவி கடைசியில படி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போனா ரோட்ல செத்து போய் கிடக்குது இந்த பூனை. என் கையால கைமா அவன் பார்த்தேன், ஏதோ ஒரு மண்ணு லாரி ஏறி செத்து போயிட்டா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொறுமையா படி கிட்ட போய் பார்த்தா அந்த பூனை சாகவே இல்லை, நடிச்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு வேன் வந்து நிக்குது. அப்படியே அந்த டாகை கிட்னாப் பண்றாங்க. அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு பூனை எட்டி பாக்குது. உள்ள நம்ம படியை புரட்டி எடுத்துக்கிட்டு அந்த வண்டி அங்கிருந்து கிளம்புறத தூரமா நின்று ஒரு டாக் இதை வந்து வாஷ் அவுட் இருக்குது. இவர் தான் கிட்டத்தட்ட நம்ம படத்துடைய ஒரு முக்கியமான கேரக்டர் புட்ச். இந்த டாக் வேக வேகமா ஓடி போயிட்டு அதோட வீடு இருக்கும் தெரியுமா, சின்ன மர வீடு மாதிரி இருக்கும்ல, அதுல போயிட்டு ஏதோ ஒரு பட்டனை தட்டுது. தட்டினோட உள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிஸ்டம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா புச்சு வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், கடத்திட்டாங்க நம்ம படியை கடத்திட்டாங்க, சீக்கிரமா இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இது சொல்ல, அப்படியே நாயங்களுக்கான ஹெட் குவார்டர்ஸ் ஒன்று காட்டுறாங்க. அப்படியே இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரலா பரவுது. இப்பதான் காட்டுறாங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லா டாகுமே வந்து சீக்ரெட் டாக்ஸ் தான் போலகுது, ஒவ்வொருத்துக்கும் இன்ஃபர்மேஷன் போகுது, படியை கடத்திட்டாங்க படியை கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே படத்துடைய டைட்டில் போடுறாங்க கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இப்ப சீக்ரெட் ஏஜென்ட் கேங்னா வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல் இருப்பார்ல, அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா படியை கடத்திட்டாங்க, இருந்தாலும் நம்ம பிளான் நிக்கவே கூடாது, ஏன்னா இந்த உலகத்துல இருக்க பல கோடி நாய்களோட வாழ்க்கை நம்ம கைகளிலும் வாய்களிலும் தான் இருக்குது. சோ உடனே படியோட இடத்துக்கு அவன் பண்ண வேலையை கண்டினியூ பண்ணதுக்கு ஒரு சூப்பரான ஏஜென்ட் டாக் இருக்குங்க, ஒரு சகல கலா வல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடியும் போது இங்க அப்படியே ஒரு பார்ன் காட்டுறாங்க. அதாவது வந்து வெக்கப்பெர்லாம் போட்டு ஒரு மாட்டு தொழுவம் மாதிரி இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பீகல்ஸ் சொல்லுவாங்க, அந்த வகையான பிரீட் டாக்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனா இவங்களுக்கும் ஏஜென்சிக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை, இவங்க ஒரு நார்மலான குட்டி பப்பி டாக்ஸ். எல்லா டாக்ஸுமே இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஐயா நம்மள வாங்கறதுக்கு யாரோ வராங்களா, நம்மள இங்க இருந்து கூட்டு போறாங்க, ஃப்ரீயா ஃபுட் கொடுக்க போறாங்க, எங்க வேணாலும் உச்சா போலாம் ஜாலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுல ஒரு டாக் மட்டும் பாத்தீங்கன்னா, டேய் நான் வருங்கடா நீங்க வேணா போங்க, நான் இங்க இருந்து தப்பிக்க போறேன், என் மூளைய மட்டும் இப்ப பாக்க போறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, அழகா போனமா ஜாலியா இருந்தமா இருக்கலாம் போது போங்கடா, மானம் கட்ட மண்ணாங்க கட்டிங்களா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா பாரு. ரஷ்யால ஒரு டாக் வந்து விண்வெளி அமைச்சுக்கிறாங்க, இன்னும் பல இடங்கள்ல பல நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணிருது, எனக்குன்னு ஒரு லட்சிய வாழ்க்கை இருக்குதுரா, நான் விண்வெளிக்கு போறனோ இல்லையோ அட்லீஸ்ட் தெருமூக்கில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் டாக ஆச்சு நான் மாறுவேன்டா, என் லட்சிய பாதை அடையிறத எவனாலும் தடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரில்லியண்டான டாகா தாங்கிறாரு. இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ, பயங்கரமான செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அப்படியே ஒரு பறந்து ஜன்னல் வழியா வெளில போய் ஆகணும், விடுறாரு அந்த மூட்டையை பொத்து நடிச்சு அப்படியே பறக்கிறாரு பாருங்க, சரிக்கிட்டு வரான் சரவெடி கொடுக்க போறான் தடாலடி அப்படின்ற மாதிரி பறந்துகிட்டே வந்து கொஞ்சம் ஃபார்முலா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுது, போத்துன்னு கீழே விழுந்துறாப்புல ஒரு பக்கெட் தலையில மாட்டிக்குது. எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு சர்க்கிள் ஒன்னு கிரியேட் ஆகுது, உள்ள இருந்து ஒரு அல்ட்ரேஷன் டாக் டமால் வெளில குச்சு, டேய் பொடி பசங்களா உள்ள போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின உடனே இவங்க எல்லாம் பயந்து அந்த ஓட்டர் குழு வந்துறாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அல்ட்ரேஷன் குட்டிங்க வெளில வருது, இவங்க எல்லாம் சீக்ரெட் ஏஜென்ட். இப்போ இந்த இடத்துக்கு வந்து டாக் வாங்க வர போறது வேற யாருமே கிடையாது, நம்ம படி வந்து காணாம போச்சுல, அந்த வீட்டுல இன்னொரு டாக் வளர்க்கணும்ல, சோ அதுக்காக இங்க வாங்க வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வீட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணதுக்காக ஏஜென்ட் டீம் இங்க உள்ள வந்திருக்காங்க. வந்துட்டு யங் சோல்ஜர்ஸ் உள்ள போயிட்டு என்ன பண்ணணும் தெரியும்ல, அவங்க எஸ் சார் அப்படின்றாங்க, வாலாட்ட தெரியும்ல எஸ் சார், ஐயோ வந்துட்டாங்க நான் உள்ள போனோம் எஸ் சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்க, யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துட்டே இருக்காரு. அப்ப நம்ம காட்டியோட அவங்க அம்மா வராங்க, அவர் உள்ள வராரு, வாங்க வாங்க சூப்பரான
கியூட்டான டாக்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டோர் ஓபன் பண்ணி காட்டினா எல்லாம் அல்சேஷன் டாக் என்னங்க கியூட்டான டாக்னு அக்ரஸிவான டாக காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்க அப்படியே பக்கெட்டுக்குள்ள இருந்து இப்ப பொத்துனு வெளில விடுறாரு நம்ம ஹீரோ. ஐயோ மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போஸ்ட் கொடுத்து ஐயோ சூப்பரான கியூட்டான டாகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிறாங்க. இப்போ ஒரு ஏஜென்ட் போக வேண்டிய இடத்துல ஒரு நார்மல் நாய் அப்படியே கட் பண்ணா நம்ம நாயை பார்சல் பண்ணிடுறாங்க நேரா ஸ்காட்டி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் படி இல்லாத வருத்தத்துல இருக்கான். அப்படியே ஆசையா திரும்பி கொடுக்குறாங்க இங்க பாருட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் மூஞ்சி கூட பார்க்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு படி மட்டும் தான் பிடிக்கும். படி மறுபடியும் வந்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்டாங்க பாரு தொலைஞ்சு ஒரு மாசம் ஆகுது கண்டிப்பா அதுக்கு எதுவும் ஆயிருக்காது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல ஃபேமிலியில அது வாழ்ந்துட்டு இருக்கும்ப்பா உனக்குன்னு ஒரு டாக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இது என்ன பேர் வைக்கலாம் நம்ம தான் லூசர்னு வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முறப்பா சொல்றான். லூசர்லாம் வேணாம்ப்பா நல்லா இல்லை நம்ம லூன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது எனக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு டோர் பயங்கரமான ஒரு லைட் எல்லாம் எரிஞ்சிருக்குது அதோட டம்மால் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வெளில வராரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நாய்கள்னால ஏற்படுற அலர்ஜியை தடுக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஹியூமனுக்கு. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாருனா அதுக்கப்புறம் நாய்களால் மனுஷனுக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. இப்போ நேராக வெளியில் வராரு எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கிறவர் வந்து டாகை மட்டும் மோப்பெல்லாம் பிடிக்கிறாரு. செம்ம சாய்ஸ் இதை வச்சு சூப்பர் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோப்பம் முடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே போயிடுறாரு. ஸோ நம்ம ஸ்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்காரு தான் கூட விளையாட மாட்டுறாரு அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்குது. அதனால தான் அவங்க அம்மா வந்து அவசர அவசரமாக இந்த மாதிரி ஒரு டாகை கூட்டு வந்து விட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் பையன் வந்து இப்படி விளையாடாச்சு கொஞ்சம் என்டர்டெயின் ஆகிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாகை வச்சுட்டு போகிறாங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டாகை பார்க்குறான். ஒரு நிமிஷம் ஊத்து ஊத்து பார்த்தோம்னா நம்ம தலைவர் சிரிக்கிறார் ஈ அப்படின்னு சிரிக்கிறாரு. தூயின் வந்து புதல் வெளில போட்டு போயிடறான். ஐயோ ஆளை விடுங்கடா சாமி நல்ல வேலை தூயின் வந்து வெளில போட்டான் இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம் தெரு முனையில் இருக்க போலீஸ் பூத்துக்கு போகிறோம் நம்ம திறமையை காட்டி வேலையை வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஒரு வெளில வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு எலும்பு துண்டு ஐயா நாஸ்டா முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒரு வாய் வைக்கலான்னு போகும்போது தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒரு குரல் வருது. என்னன்னு பார்த்தா பின்னாடி நம்ம புச்சு அப்படியே ஒரு கட்டையை தூக்கி அந்த எலும்பு மேலே போட டமால்னு வெடிக்குது. இப்போ தம்பி என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புச்சு போக அண்ணன் யாருனே நீ என் உசிரியை காப்பாத்திட்டியே இது என்னடா ரத்த பூமியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பின்னாடியே நம்ம ஓட ஏ வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புச்சு வந்து சீக்ரெட் எடுத்து கூப்பிட்டு போகுது. போய் ஒரு பட்டனை முன்னோட சக்கு சக்கு சக்குன்னு மிஷின்லாம் வந்தணும் இன்னா கையில் பல வித்தைகளை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க புச்சு வந்து நம்ம லூ என்ன நினச்சிக்கிதுன்னா இவங்க சங்கத்துலேருந்து அனுப்பி வச்ச ஏஜென்ட் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தம்பி கையை காலை வச்சுன்னு சும்மாரு ஓவர் எக்ஸைட் ஆகாத ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுத்துலாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்க என்ன ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் கேட்டுட்டு இருக்கான். இங்கே பாரு நல்லா மண்டல ஏற்றிக்கோ இப்போ நீ போகிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார் அவர் நார்மலான சயின்டிஸ்ட் கிடையாது நாயங்களால் ஏற்படுற அலர்ஜியை தடுக்கிறதுக்கு மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு அதை மட்டும் அவர் கண்டுபிடிச்சி லேபில் கொண்டு போய் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஏன் அதுக்கப்புறம் நமக்கும் மனுஷங்களுக்கும் இருக்க பாண்டிங் வந்து அதிகமாகிடும். இதை தடுக்கிறது தான் அந்த பூனைங்களுடைய வேலையே. சாதாரணமாக நினச்சிடாதப்பா நம்ம டீம்களுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களும் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க அதுங்க எனி டைம் வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ அதுங்க கிட்டேருந்து இந்த ஃபேமிலியை காப்பாற்ற தான் அவன் பொறுப்பு. ஓகே சீக்கிரமா நம்ம டீம் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பொறுப்பு பொறுப்புன்னு இருக்கான். சரி பின்னாடி போவோம் காசா போனோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ பின்னாடியே போயிட்டு இருக்க அப்போ டக்குன்னு நம்ம பச்சு வந்து தம்பி அங்கே என்ன தெரியுது அப்படின்னு போது அங்கே ஒரு குப்பை தொட்டி தெரியுதுண்ணே அதை நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த குப்பை தொட்டி உள்ளேருந்து ஒரு டியூப் மாதிரி வருது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் உட்காந்து பயங்கரமான கேஜெட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஹேக்கர் மாதிரி உட்காந்துட்டே இருக்க நம்ம லூ கேட்குறான் யாருனே இவன் காவல உந்த கந்து துணி மாதிரியே இருக்கான். ஏ தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் பேர் பீக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டெக் குரு இந்த சுத்து வட்டாரத்தில் ஒரு பூனை வர முடியாது இவனை மீறி தெரியுமா இவன் பேர் தான் மானிட்டர் மணி டே வாடா மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மூணு பேரும் சேர்ந்து அப்படியே வெளில வராங்க. ஆக்சஸ்லாம் வச்சுட்டு வெளில வரும்போது அடுத்த ஒருத்தர் இருக்கான் நம்ம டீமில் அவன் பேர் தான் ரகசிய ரங்கம்பா டே ரங்கா வெளிலவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தோ ஒன்டன் தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் மறைஞ்சு மறைஞ்சு வராராமா யாருக்குமே தெரியாம ரகசியமாக வராராமா உருண்டு பிறந்தெல்லாம் வராரு. ஸோ இதான் நம்ம டீமு வாங்க மீட்டிங்கை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசலான்னு போகிறாங்க. டக்குன்னு அந்த பக்கம் ஒரு ஆள் வந்தோம் கோட் ரெட்ரா நாய் மாதிரி நடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒருத்தங்க பள்ளம் தோன்றாங்க ஒருத்தர் உண்டுன்னு இருக்காரு. ஓகே ஓகே போயிட்டாங்க வாங்க மீட்டிங் போகலாம். இதோ பாருங்க பசங்களா இவர் தான் புதுசாக வந்த ஏஜென்ட் இவன் வேற லெவலாம் பயங்கரமான இன்ஃபர்மேஷன்லாம் இவனை பற்றி வந்துருது. தம்பி நாங்களாம் ஒரு ஒரு விதத்தில் எக்ஸ்பர்ட் பா இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டல நீ எதுலப்பா எக்ஸ்பர்ட் அப்படின்னு கேட்கும்போது நானே ஐயோ இப்படி சட்னு கேட்டாங்களே என்ன சொல்லுது ஆ என் வாழை நானே பிடிப்பேன் இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை பிடிக்க ட்ரை பண்ணணும். இந்த சீன்லேயே தெரிஞ்சுக்கிறாரு நம்ம புட்சி வந்து ஏதோ டாக் மாறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணுறாரு. என்ன நடக்குதுங்க எவ்வளோ சீரியஸான மிஷன் போயிருக்குது இங்கே ஒரு சின்ன பையனை அமைச்சு வச்சிருக்கீங்க சாரி சார் ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் டாக்ஸ் எல்லாம் அவங்க மாற்ற மாட்டாங்க சார் ஒன்று இந்த டாகை தூக்கணும் நம்போ இல்லைனா இந்த டாக் தான் சார் அங்கே இருக்கணும் இதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் கையில் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஆடா பாவீங்களா நல்லா மாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு பச்சு யோசிக்க அப்படியே கட் பண்ணி ஒரு பயங்கரமான மாளிகையை காட்டுறாங்க. அந்த மாளிகையில் ஒரு பெரிய டின்னர் டேபிள் அந்த டேபிளில் ஏகப்பட்ட பூனைங்க உட்காந்துக்குது அதுக்கு நடுவில் புசு புசுன்னு பங்களா நாய் மாதிரி ஒரு பூனை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் படத்துடைய மெயின் வில்லனை பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும் ஆனால் கர்ண கொடூரமான வில்லன் டே கருத்து கண்ணாயிரும் எங்கடா இருக்கிற புதுசாக வந்த அந்த ஏஜென்ட் டாக் அழிக்கிறதுக்காக நம்ம ஒரு பாம் எலும்பு அனுப்பணுமே என்னடா ஆச்சு அப்படின்னு போது தலை அவன் தப்பிச்சிட்டான் தலை இதை சொல்லுது உனக்கு வெக்கமா இல்லை சயின்டிஸ்ட் மட்டும் மருந்தை கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் நாயங்க அவங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கடைசி வரைக்கும் தெருவிலேயே சுத்தி நிற்க வேண்டியதான் நம்ம தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும் ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா வில்லத்தனமா பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சர்வெண்ட் லேடி வராங்க குண்டா
ஐயோ மாமிச மங்காத்தா வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லனே பார்த்து பயப்படுறாரு. என்னன்னு பார்த்தா இவர் வந்து சீக்ரெட் வில்லனாக இங்கே இருக்கிறாரு, இங்கே பூனைங்கள்லாம் வச்சுக்கிட்டு பெரிய டீமே இங்கே ரன் பண்ணிட்டு இருக்காரு ரகசியமாக. ஆனால் இவர் பயப்படுற ஒரே ஆள் இந்த லேடி தான், ஏன்னா அப்பப்போ தூக்கி போயிட்டு குளிப்பாடி விட்டுருவாங்க இவங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம ஹீரோடைய டீமை தான் காட்டுறாங்க. நம்ம பச்சு வந்து பெரிய பெரிய ஐயர் ஆஃபீஷியல் கிட்டலாம் பேசிட்டாரு, ஒரு டாகை கூட்டின்னு வந்துட்டு எப்படி அந்த டாகை ரீப்ளேஸ் பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது, பவனை வச்சு தான் அந்த வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வெளில வந்தா இங்கே நம்ம தலைவன் ஜாலியாக வந்து, ஐயா இன்னிலேருந்து நான் ஒரு ஏஜென்ட், எனக்கு ஒரு பேர் வச்சாகணுமே, சரவடி சங்கர் ஏஜென்ட் ஏகாம்பரம், சே நல்ல வேலை, ஐயோ தலை வந்துட்டாரு, இதை பிறகு வாழை பிடிச்சி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டே இருக்க, டேய் வாடா டே முதல்ல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. டேய் முதல்ல நீ நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபுட்டேஜ் ஓடுது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துலேருந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஏஷியன் காலகட்டத்தில் இந்த பூனைங்க தொல்லை இருந்ததுப்பா, அப்போலாம் வந்து இந்த பூனைகள் தான் பெட்டாக வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பூனைங்க சாதாரண பூனைங்க கிடையாது, அதுங்க தான் மனுஷங்களை அடிமைகளாக வச்சிருந்தது. நீ கூட பார்த்துருப்பியே எகிப்தில் நிறைய பூனைங்களோட ஸ்டாச்சுலாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் நாய்கள் வந்து இந்த மனித இனத்தையே காப்பாத்துச்சுப்பா. ஸோ அதனால தான் இது வரைக்குமே வந்து மனுஷங்க கூட நாய் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஆனால் இப்போ அதை கெடுக்கிறதுக்குன்னே இந்த பூனைங்க வந்து ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்குதுங்க. ஸோ அதுங்ககிட்டருந்து இந்த ஸ்காட்டியோடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு, சரியா? நாங்கள் இங்கே தான் பக்கத்து வீட்லேயே இருப்போம், எங்களுக்குன்னு ஓனர்லாம் கிடையாது, ஆனால் உன்னை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் விடும்போது, அல்ல எல்லாமே ஓகே தலை, ஆனால் எனக்கு ஒரே ஒன்று தான் புரியல, இப்போ போட்டு காமிச்சிங்களே படம் தமிழ் டப்பிங்கில் இருக்கா அப்படின்னு கேட்க பச்சோட மூஞ்ச பார்க்கணுமே, அட கடவுளே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே வரும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த டாகை கையில் வச்சுக்கிட்டு, வா வா உன்னை வந்து நான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இன்ஜெக்ஷன் எடுக்கிறாரு. பயந்துருது என்னன்னு பார்த்தா அவரே அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு நல்லா மோப்பை முடிச்சு பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அலர்ஜி வந்துடுது. ஸோ அந்த மருந்து இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. இங்கே அப்படியே கட் பண்ணி இந்த பூனை வெளியில் காட்டுறாங்க. நல்லா அந்த குண்டு லேடி துவச்சி எடுத்து வெளில போடுது, நல்லா தண்ணியில் ஊர்ன நூடுல்ஸ் மாதிரி வெளில வந்து உள்ளா போல வெளில, டே கருப்பு எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு பின்னாடி இங்கே தான் இருக்கேன் தலை அப்படின் போது, சரி பிளான் ஏ வந்து சொதப்பிச்சு, இப்போ பிளான் பி இன்னைக்கு ராத்திரியே நிஞ்சா கேட்ச் அனுப்பிவிடா அப்படின்னு ஒரு புது ஆர்டரை போடுது. அன்னைக்கு ராத்திரியே அந்த நிஞ்சா கேட்ச் உள்ள இறங்குறாங்க. அப்படியே ஃப்ளைங்லேயே வந்துட்டே இருக்கும்போது நம்ம மானிட்டர் மணி கண்டுபிடிச்சிடறாரு, டே தம்பி ஏந்துறா நடா தூங்கினுக்கிறியா, வந்துட்டானுங்கடா வில்லனுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ வில்லன் வந்துட்டாங்களா, நான் என்ன பண்ணுறது எங்கே போய் ஒழிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, டேய் நீ ஒரு ஏஜென்ட்ரா, நீ தான் சண்டை போடணும், ஆமால நானும் ஒரு ஏஜென்ட்ல, நான் ஒரு ஏஜென்ட் நான் ஒரு ஒன் டாக் ஆர்மிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக இது கீழே வந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து பக் செட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்டோட டோரை உடைக்க பார்க்குது, உள்ள இருக்க அந்த ஃபார்முலாவை அழிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல நம்ம டாக் பண்ணிக்கிறாரு, மூணு பேர் ரவுண்டு கட்டணும்னு பயந்துடுறாரு நம்ம ஹீரோ, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ இங்கேருந்து பச்சு வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்குறாரு, நீ கேப்டன் விஜயகாந்த் படங்கள்லாம் பார்த்ததில்ல, செவத்தில் ரைட்டில் காலை வச்சு லெஃப்டில் தூக்கி ஆடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆனால் அந்த நிஞ்சா கேட் எக்ரி ஒன்று வைக்குது நம்ம லூக்கு, அப்படியே பறந்துட்டு கிச்சனில் டமால் டுமின்னு வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் விழுறாரு. இந்த சவுண்டு கிட்டே மேலே இருந்த நம்ம அம்மாவும் சயின்டிஸ்டும் வந்துடுறாங்க. கீழே வந்து பார்த்தா நம்ம லூ மட்டும் கிடக்கிறாரு, அவர் தான் இந்த இடத்தையே கழிச்சு போட்ட மாதிரி ஆயிடுது, என்ன சேட்டை பார்த்தே அதுக்கு தூக்கி போய் வெளில விழுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு உள்ள வச்சிடறாங்க. அப்படியே வெளில வந்தோன்னு பார்த்தா மற்ற டாக்லாம் நிற்குது, தம்பி எப்படியே சமாளிச்சா போலுதுன்னு போது, பார்த்தீங்களா என்ன ஃபைட்டு, எப்படி அச்சம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுனே இருக்கும்போது, நம்ம வச்சேன் பார்த்தேன் முதல்ல எல்லாரும் போய் தூங்குங்க நாளைக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க, நம்மளால் தூங்கலான்னு போகிறோம். அப்போ தான் ஏதோ ஒரு சலசலப்பு சவுண்டு கேட்குது, என்னன்னு பார்த்தா குப்பு தொட்டிக்குள்ளே வந்து ஒரு நாய், லேடி டாக் என்ன பார்த்தம்பே பசிக்குதா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை தூக்கி போட, நல்லா இருக்குதே ஆனால் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் ஏஜென்ட் நான் டயட்டில் இருக்கிற மாதிரி, எது நீ ஏஜென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சினோட வந்து ஒரு குழகன் ஆயிடாரு. அக்காக்கா மறுபடியும் ஒரு தடவை பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு ஓனர் கிட்ட போயிட்டு தலையை திருப்பி திருப்பி காட்டு காதெல்லாம் ஆட்டு அவனே இதெல்லாம் பண்ணி விடுவான், அதுக்கப்புறம் பச்சுக்கிட்ட சொல்லு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுன்னு போயினே இருக்குது. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம டாக் வந்து சொரிஞ்சு விட்டுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஸ்காட்டி கிட்ட நின்று தலையை தலையை ஆட்டி காமிச்சுட்டு போது, நீ என்ன தான் தலையை திருப்பி திருப்பி காட்டினாலும் நான் உன்னெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்டி சொல்கிறான். அப்போ திடீர்னு அவங்க அப்பா வெளில வந்துடுறாரு, பையனை பார்த்தா நான் அப்படியே நின்றுற கையில் பாலை வச்சு நின்றுருக்கான், ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்டிவிட்டி அவ்வளோவா இல்லை, பையன் ஃபீல் பண்ணுறது அவருக்கு தெரியும், அதனால் கொஞ்சம் உட்காந்து பேசுகிறாரு, பாருப்பா அப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அது உனக்கே தெரியும்ல, உங்க கூட விளையாடலாம் நீ கோச்சிக்காதப்பா அப்படின்ட்டு பேசிட்டே இருக்க அவன் கையை தட்டி விட்டு போயிடறான். என்னன்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் கலந்துக்க போகிறான், அதுக்கு அவங்க அப்பா வந்து கற்றுக் கொடுக்கணும் கூட இருக்கணுன்றதுலாம் அவனுக்கு ஆசை, ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கிறதுனால இப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க, பார்த்தா தனியாக நின்றுக்கிட்டு கற்றுக் கொடுக்க ஆளே இல்லாமல் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம லூ பாகுது, பாவம் பையன் நினச்சாலே பாவமாக இருக்குது, சரி நம்ம போய் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா அப்படியே பால் எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக வந்து நம்ம ஸ்காட்டி கிட்ட போகும்போது இந்த இடத்துல தான் நம்ம ஸ்காட்டியும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம பூனை வில்லனை காட்டுறாங்க. அந்த கொட கொட பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இதுக்கு வந்து பயங்கரமான கேப்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் போட்டு இந்த வீட்டு ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனை ரொம்ப பிடிக்கும் பொழுது அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்து வச்சுன்னா அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. இங்கேயே சமத்தா ஜாலியாக இருங்க மிஸ்டர் ட்விங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பூனை பேர் தான் மிஸ்டர் ட்விங்கிள் அப்படியே விட்டுட்டு போகும்போது அது எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு டே கருப்பு எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோனும் என்னடா ஆச்சு அந்த நிஞ்சா கேட்ச் என்னடா பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது தலை சொதபிச்சு தலை அந்த மருந்தை கண்டுபிடிக்க முடியல உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பைசாக்கு லாக்கிலடா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தலை கவலைப்படாத போனவங்க வந்து பாதி வேலையை முடிச்சிட்டாங்க பக் வச்சிட்டாங்க இனிமேல் அவங்க பேசுதெல்லாம் நம்ம கேட்கலான்னு போது ஆமாம் பெரிய வேலை இது சரி ஓகே
பிளான் பியும் வந்து சொதப்பிச்சு, இப்போ பிளான் சி அந்த ரஷ்யன் அனுப்பி விட்றா அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா, கட் பண்ணால் நம்ம ஸ்காட்டோட அம்மா ரொம்ப வேகமாக கார் எடுத்துகிட்டு வரணும், திடீர்னு பிரேக் அடிச்சு நிற்கிறாங்க. என்னென்னு பார்த்தா ஒரு ரஷ்யன் கேட்டு, க்யூட்டாக இருக்குது. அதை பார்த்த உடனே என்னென்ன, அது ரோட்டில் அனாதே ஒரு கேட் இருக்குது, அதுவும் ரஷ்யன் கேட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ளே வரும்போதே நம்ம மானிட்டர் மணி கண்டுபிடிச்சிடாரு, ஐயோ ரேடாரில் ஏதோ ஒன்று தெரியுது, ஏ பாருங்கடா எங்கே இருக்குன்னு பாருங்கடான் போது நம்ம ரகசிய ரங்கா தான் பார்த்துனுங்கிறார். சுற்றி முற்றி பார்க்குறாரு, பக்கத்துலேயே கார் போகுது, பக்கத்துலேயே பூனை இருக்குது. தலை எனக்கு எதுவுமே தெரியல தலை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏ முட்டா பையில முதல்ல மூஞ்சில் இருக்க முடியை நவுத்துறா, கண்ணு ஃபுல்லாக கூந்தலை வளர்த்து வச்சுன்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல உள்ளே கூட்டு போயிடுறாங்க அந்த கேட்டை. நம்ம லூக்கு தான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க, பார்த்தியா க்யூட்டான உன்னோட ஃப்ரெண்டு, இதுக்கப்புறம் நீ தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது எதுக்கோ உள்ளே போகிறாங்க பாருங்க, இப்போ நம்மால் மிரட்டுறாரு ஹீரோ, என்ன மாரி உள்ள போயிடுவியா அப்படின்ற மாதிரி சொல்ல, தம்பி இக்கட சூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான எக்யூப்மெண்ட் வச்சிருக்கு. ஒரு பட்டன் அமுக்கணும்னா அந்த இடத்துல வந்து நாய் பாத்ரூம் போன மாதிரி ஆயிடுது. பாட்னியா அப்படின்னு சொன்ன உடனே ஓனர் வந்து பாத்துட்டு, அடப்பா வீலு அசிங்க பண்ணிட்ட பாத்தியா வீட்டுக்குள்ள, உனக்குலாம் வெளில தானே லாகி அப்படின்ற மாதிரி எத்தனை போய் வெளில விட்டுறாங்க. சாரியானத்தை சொதப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் நடந்தெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன், அது பயங்கரமான கேடி, இப்போ நம்ம எப்படியா தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு அந்த சயின்டிஸ்டோட ரூமுக்கு வந்து பாம் வைக்க ஆரம்பிச்சிருது. எங்கள் அம்மா வெளில போயிறாங்க, கன்ஃபார்மா வெளில போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு, இப்போ உள்ள இறங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பச்சம் நம்ம ஹீரோவும் உள்ள இறங்குறாங்க. அங்கே பார்த்தா அது சூட்டெல்லாம் போட்டுன்னு பயங்கர வெளில தன்ம கையில் கத்தியெல்லாம் வச்சு நிற்குது, போட்டு சம்மடிடிது எல்லாரையும், இப்போ உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கும் போது, ஜூ ஜூ இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தூக்கி அடிக்குது பாருங்க, பூமாரகன் மாதிரி கண்டுபிடிச்சோம் இப்படி ஒரு சிம்பிள் இருக்குது அப்படின்னு போது போட்ட உடனே அந்த சிம்பிளை பாக்குறாங்க. சரி இதுதான் க்ளூ, இதை தேடி தான் நாங்க போறோம், ஆனா தம்பி நாங்க வர வரைக்கும் நீ தான் இந்த ஃபேமிலியை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பொறுப்பை விட்டு போக, நம்ம பையன் பாக்குறான் இவனுங்க மட்டும் ஜாலியா போயிட்டானுங்க, ட்ரிப் அடிக்க போயிட்டானுங்க, நம்மள இங்கே விட்டு போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு சோகமா உட்காந்து இருக்கும் போது டக்குன்னு என்னைக்குமே எல்லாமே ஸ்காட் வந்து விளையாட ஆரம்பிக்கிறான். சரி நம்ம இவன் கூடயாச்சும் விளையாடுவோம் சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாப்ல நம்ம ஹீரோ ஸ்காட் கூட, ஸ்காட்டை ரொம்ப க்ளோஸ் ஆகி ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே வீட்டுக்குள்ள விளையாடிக்கிட்டு எங்க போயிடறாங்கன்னா அவங்க அப்பாவுடைய லேபுக்குள்ள போயிறாங்க. உள்ள போயிட்டு விளையாடுற பேர்ல அங்க இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் தட்டி விட எல்லாம் ஒன்று மேலே ஒன்று விழுந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கலந்து போயிடுது. அவங்க அப்பா வராரு, இத்தனை வருஷம் உழைப்பு இப்படி பண்ணிட்டீங்களடா ரெண்டு பேரும் சேர்ந்து வெளில போங்கடான்னு சொல்லிட்டு பயங்கர ஆசை திட்டிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு சவுண்டு, என்னன்னா ஏகப்பட்ட கெமிக்கல் ஒன்றோட ஒன்று கலந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் கண்டுபிடிக்க நினச்சி அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டு இருப்பார். ஐயோ சூப்பர் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து நாய்க்கெல்லாம் முத்தம் கொடுத்து டக்குன்னு என்ன பண்ணான்னா ஃபோன் பண்ணுறாரு, நான் மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன் அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் பூனையும் கருப்பு கண்ணாயிரமும் கேட்டு இருக்காங்க, சே இதெல்லாம் வேலையாகாது, இதுக்கப்புறம் நானே களத்தில் இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லி வாயமுள்ள அந்த குண்டு லேடி வந்துடுறாப்புல, ஏ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ட்ரெஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்ல, ஏ மாமிச மலை உருண்டை உன் மூஞ்சை என் பக்கத்தில் கொண்டு வந்த பொறாண்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோன்னே இதை கேட்டு அவங்க வந்து பொத்துன்னு விழுந்துடுறாங்க. ஊந்துச்சுடா மாமிச மலை, இதை கொண்டு போய் பீரலவை வந்து கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெயின் வில்லனே களத்தில் இறங்குறாரு. எடுங்கடா காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் கோமலை படுத்துட்டு இருக்காருல, இவர் ஒரு பெரிய ஃபேக்டரியோட ஓனர், ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீஸ் கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் செய்கிற ஃபேக்டரி ஓனர், ஓகேவா, அவர் வந்து கோமலாக இருக்கார். இப்போ அவரை தூக்கி காரில் போட்டுக்கிட்டு காரை ஓட்டிக்கின்னு பூனைங்களை உள்ள போது செக்யூரிட்டி டோர் ஓப்பன் பண்ணி யார் அப்படின்னும் போது உங்கள் சாரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்னென்னா அவருக்கு மாஸ்க்கை போட்டு விட்டுட்டு இங்கே இவர் மிமிக்ரி பண்ணுறாரு, உன் ஓனர் வந்திருக்கேன் கதவு தோறடா அப்படின்னு, ஐயோ சாரி ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி விட இப்போ அப்படியே வந்து வீல் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்டிவேட் பண்ணுது. அப்படியே உள்ளே போகும்போது எல்லாருமே வந்து இன்னும் ஒரு கோமலாக இருந்தார் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது நேராக அவரோட ரூமுக்கு போயிட்டு இப்போ மைக்கில் அவர மாதிரி பேசுது, நான் இல்லாத போ நீங்கள் என்னென்ன ஆட்டம் போட்டீங்கன்னு எனக்கு வந்து ப்ரூஃப் ஓட எனக்கு கிடச்சிச்சு, அதனால உங்களை ஒட்டு மொட்டமாக வேலையை விட்டு தூக்குறேன், திரும்பி மட்டும் வந்துடவே வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சடனாக எல்லாருமே வந்து வேலையை விட்டு தூக்கிடுச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல வச்சு தான் இவங்க டீம் பிளானையே போடுவாங்க. இப்போ ஒரு கொடூரமான பிளான் ஒன்று போடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காட்டிக்கு வந்து ஒரு லெட்டர் மாதிரி வருது பார்சல், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்கத்து ஊரில் நடக்கிற ஃபுட்பாலுக்கு வந்து 3 டிக்கெட் வந்துருக்குது. அப்பாப்பா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவர் ஆல்ரெடி ஃபார்முலா வர கண்டுபிடிச்சிட்டல வாடாம அவனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக கிளம்புறாங்க. ஆனால் அந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற கிரவுண்டுக்கு நேராக உள்ளே போய் பார்த்தா இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. என்னம்மா அவனே நம்ம
மூணு பேர் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் போலது. நினைக்கும் போது அங்கே செக்யூரிட்டி கார்டு இருக்கும்ல, அங்கே ஒரு பூனை இருக்குது, உள்ளே ஏதோ ஒரு பாம் மாதிரி தூக்கி போட்டு ஒரு எல்லோ கலர் கேஸ் வந்து மூணு பேர் அப்படியே மயங்கி விடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ தன்னந்தனியாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஃபேமிலியை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வேலையை விட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி புச்சு வருது, வந்து தம்பி உன் வேலையெல்லாம் வந்து பார்த்து பெரிய ஆட்கள்லாம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கப்பா இதாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு காலர் ஏஜென்ட் காலர் கொடுக்குது. நானும் ஏஜென்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் இந்த ஏஜென்ட் வேலைனா அங்கே இங்கே அனுப்புவாங்கல்ல அப்படின்னு போது, ஆமாம் இந்த ஃபேமிலி கூட நான் இருக்க முடியாதான்னு போது, அப்படிலாம் இருக்கவே முடியாதுப்பா, உனக்கு வேலை வந்தால் உனக்கு கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு அலர்ட் வருது, மானிட்டர் மணி என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு பூனை வருது. அப்படியே அடிச்சு நிறுத்துறாப்புல நம்ம ஏஜென்ட், ஏஜென்ட் வேற மாட்டாப்புல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் ஒரு கேசட் ஓடி இருக்குது, அதை அப்படியே பிச்சு ப்ளே பண்ணி பார்த்தா இந்த மெயின் வில்லன், என்னடா ஏஜென்ட் நாயங்களே இத்தனை நாளாக உங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டி இருந்தது பூனை தலைவனே நான் தாண்டா, சரி சரி ஓவராக இன்ட்ரோ கொடுக்கலாம் விரும்பல, இவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா திருப்பினா நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியை கடத்தி வச்சிருக்காது. இங்கே பாருங்கள் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே இவன் மருந்து கண்டுபிடிச்சிட்டான், அந்த ஃபார்ம்லாம் அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்கிட்ட கொடுக்கல, மிட் நைட்குள்ளே இவங்களை சூப் வச்சு குச்சிருவேன் அப்புறம் பார்த்துக்கோங்க வட்டா அப்படின்ற மாதிரி பேச, இதை பார்த்தோன்னா நம்ம லூ வந்து பயங்கரமாக எமோஷனலாக வந்து ஐயோ ஸ்காட்டியை கடத்தி போயிட்டு ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர் கிட்ட வந்து சொல்றாரு இந்த மாதிரி நடந்து போச்சுன்னும் போது, ஐயோ அப்போ உடனே பார்லிமெண்ட்டை கூட்டி ஆகணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே பயங்கரமான சேட்டலைட் மூலமா இன்ஃபர்மேஷன்லாம் போது, பல நாட்கள்ல இருந்து பல நாய் தலைவர்கள் வந்து கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க, இங்கே பெரிய மசோதாவே நடக்குது, எல்லாம் மாறி மாறி கத்திட்டு இருக்கும்போது இந்த மேட்டரை வந்து நம்ம பச்சு சொல்றாரு, இந்த மாதிரி அந்த ஃபேமிலியை கடத்திட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லும்போது, அப்போ எல்லா நாடும் பேசி முடிவு பண்ணுறாங்க ஒரு முடிவு, அது என்னன்னா ஒரு ஃபேமிலிக்காக இந்த ஃபார்முலா விட்டு கொடுக்க முடியாது, இது பல கோடி நாய்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம லூக்கு கோவம் வந்தது, என்னது அந்த ஃபேமிலி விட்டுருவீங்களா, அது என் ஃபேமிலி நான் விட மாட்டேன், எப்படி விடலாம், அவர் தானே உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு, உங்களுக்கு நன்றி இல்லையா அப்படின்லாம் கத்திட்டே இருக்கும்போது பச்சு வந்து இங்கே பாரு பெரியவங்களாம் இருக்காங்க வாயை முடு வாயை முடுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம சின்ன பையன்றதுனால நம்ம லூ சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க, முடிவே எடுத்துறாங்க. இப்போ அப்படியே வந்து அந்த பாட்லேயே வந்து வீட்டுக்கு வந்து சேரும்போது, ஆனால் என்னென்ன அவங்க அப்படி பேசுறாங்க நீங்கள் பார்த்து சும்மா இருக்கீங்க, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நமக்கு அந்த ஃபார்முலா தான் முக்கியம் போது, யோ நானும் பார்த்துனே இருக்கேன் இந்த ஃபேமிலி கூட நான் சேர்ந்தா உனக்கு பிடிக்க மாட்டுது, எப்போ பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்கேன், உனக்கு எமோஷனே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ தான் பச்சு வந்து ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு. ஸோ அவரும் வந்து ஒரு ஃபேமிலி கூட பயங்கரமாக அட்டாச்மெண்ட்டாக தான் இருந்திருப்பார், ஆனால் ஒரு புது டாக் வந்ததுனால இவர் தூக்கி தெருவில் அடிச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறமா தான் இவர் வந்து இந்த மாதிரி ஏஜென்ட்டே ஆயிருப்பார்னும் போது இவர் புரியுது உன்னோட வழி என்னன்றது எனக்கு புரியுது, ஆனால் ஒரு குடும்பம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நீ இந்த குடும்பத்தை நீ இப்படி பண்ணிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இங்கே பாரு எல்லாமே முடிஞ்சு போச்சு அடுத்த வேலை வரும் அப்போ என்னன்னு சொல்கிறேன், அது வரைக்கும் போட்டி படிக்கலாம் கிளம்பிட்டு எங்கள் கூட வந்து இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போகும்போது இவர் பார்க்குறான், என்னடா அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டான், அண்ணன் ஸ்தானத்தில் வச்சிருந்தேன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்து அந்த சீன் அப்படியே கட் பண்ணா, இந்த ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக லூ என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபார்முலா அந்த நோட்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நேராக ஒரு ஆர்பர் போர்ட்டில் வந்து அந்த வில்லனை தன்னந்தனியாக மீட் பண்ணதுக்காக வந்து நின்றுட்டு இருக்குது அந்த ஃபேமிலிக்காக. அப்போ காருக்குள்ளேருந்து பூனை தலைமை சொல்கிறான், பையன் தனியாக வந்து மாட்டியிருக்கான் அச்சு பிடிங்கடா அவனை அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம பச்சு வந்து உள்ளே வந்து பார்க்குது அந்த சயின்டிஸ்ட் இந்த ரூமில் வந்து பார்த்தா ஒரு மருந்து கூட காணும், ஐயோ இவன் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம தலைவர் பேட்சை கழட்டி வச்சுட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் நான் ஏஜென்ட் இல்லைடா எனக்கு ஃபேமிலி தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பையன் தனியாக மாட்டிக்கிட்டானே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் மணிக்கிட்ட கேட்கும்போது, ஹீரோ காலரில் இருக்க ஜிபிஎஸ் வச்சு இடத்த சொல்லும் போது போய் பார்த்தா நல்லா அடிச்சு துவச்சி ஒரு ஓரமாக போட்டு வச்சிருக்காங்க, அண்ணன் நீங்கள் சொன்னது கரெக்டான நான் அடிச்சு புரிஞ்சுட்டானுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்டா நீ தனியாக வந்த சரியான திருட்டு கொட்டுங்கடா அந்த பூனைங்க அதெல்லாம் நம்ப கூடாதுரா ஃபேமிலியை விட்டுருவாங்க நினச்சியா நீ அப்படின்னு மாதிரி டென்ஷனாக பேசிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கால் வருது, ஃபோன் எடுத்து பார்த்தா என்னடா புளிப்பு முட்டாய்ங்களா நல்லா ஏமாந்தீங்களா அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஃபேமிலியை விட்டுருவோன்னு நினச்சியா, அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மருந்து எங்ககிட்ட கிடச்சிச்சு, அந்த மருந்து வச்சு என்ன பண்ணுவோம்னு யோசிச்சிங்களா, இந்த மருந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கூட போகிறேன்டா, இதுக்கப்புறமா எந்த நாய் பக்கத்தில் போனாலும் ஒரு மனுஷன் நல்லா தாங்க முடியாதுரா, நோய் வந்தே செத்து போயிடுவானுங்க, உங்கள் இனமே அழிக போகிறேன்டா நான், உங்களால் எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டாக சிரிச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் நம்ம புது லேடி டாக் வராங்க, இவங்களும் ஒரு ஏஜென்ட் தான் பயங்கரமான எக்யூப்மெண்ட்லாம் மாறிட்டு வராங்க, கவலையப்படாதீங்க அந்த வண்டியில் எப்பயோ ஜிபிஎஸ் வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே கட் பண்ணி வில்லனோட இடத்துலலாம் காட்டுறாங்க, ஃபேக்ட்ரியில் ஏகப்பட்ட வேலைகள் போயிட்டு இருக்குது, அப்படியே நம்ம சயின்டிஸ்டோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க, கண்ணெல்லாம் கட்டப்பட்டிருக்குது, என்னப்பா சயின்டிஸ்ட்டு உன்னை யாரை கடத்துனாங்கன்னு ரொம்ப குழப்பத்தில் இருப்பே, டே கண்ணாயிரம் கட்ட ஊற்று விட்றா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கட்ட ஊற்று விட்டணும், நம்ம சயின்டிஸ்ட் வந்து இப்படி பார்க்குறாரு அப்படி பார்க்குறாரு யாரா அது பேச்சு மட்டும் வருது ஆளை காணும்னு பார்த்தா, ஏ நான் தாண்டா அந்த வில்லனே அப்படின்னு சொல்லிட்டு பூனை பேசணும், பக்கத்தில் இருக்க ஒய்ஃபு கத்த ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, யோ சயின்டிஸ்டே கத்த வேணான்னு சொல்லியா காதெல்லாம் கொய்யுது, சரி நீ கண்டுபிடிச்ச மருந்து எப்படி ஒர்க் ஆகும்னு உனக்கு தெரியும், ஆனால் நான் கண்டுபிடிச்சது எப்படி ஒர்க் ஆகணும்னு உனக்கு தெரியணும்ல, எங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு இது ரிவர்ஸ் பண்ண மருந்தை தூக்கி
நம்ம ஸ்காட் பையன் இருக்கால அவன் மேலே அடிக்குது. அப்படியே நாய் ஒரு நாயை கொண்டு போனோம்னா அந்த நாய்க்கு ஸ்காட்டை பார்த்தோன்னு ஒரு வெறுப்பு வருது, கத்த ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்காட் வந்து தும்ப ஆரம்பிக்கிறான், அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. பாத்தியா எப்படி பண்ணிருக்கேன், சரி ஓகே கண்ணாயிரம் கண்ணு வாங்கினு சொன்னேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க, கன் எடுத்து பார்த்தா சுட மாட்டுது. டேய் என்னடா சுட மாட்டுதுன்னு போது, சாரி தலைவர் நல்லா சவப்பா அழகா இருந்ததா அதனால அதை வாங்கிட்டு வந்தேன், உன்னை வச்சுக்கின்னு ஒரு கொலை கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை தூக்கி போட்டணும். ஆட்டோமேட்டிக்காக சுட்டுது அந்த புல்லட், அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி கடத்தில ஒரு இடத்துல போயிட்டு ஸ்பார்க் பண்ணி விட்டு அந்த இடமே எரிய ஆரம்பிச்சிது. சரி ஓகே சுட்டு சாப்பிடிக்கலான்னு பார்த்தேன், சுட்டு சாவ போறீங்க போல இருக்குது, ஓகே பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போகும்போது உள்ளே வந்து கருத்து கண்ணாயிரத்தையும் வச்சு லாக் பண்ணிது. தலை என்ன தலை அப்படின்னு கேட்கும்போது, ஏ ஒன்னுக்கும் யூஸ் இல்லாம கூடயே சுத்திட்டு இருப்பேன், இங்கே இருந்து சாவு ஒரு ஆள் கூலி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுது. அப்படியே இந்த ஹிட்லர் கணக்கா வந்து அதுக்குன்னு கொடி பிளாக் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப நின்னு பேசிட்டு இருக்குது. அந்த ஃபேக்டரியில இன்னும் பசங்களா ஒண்ணுமே புரியலையா, இந்த ஃபேக்டரியில இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், இது மூலியமா எப்படி வந்து மனுஷங்களுக்கும் நாயங்களுக்கும் சண்டை வரப்போகுது, இதெல்லாம் ஒண்ணும் புரியல இல்ல, இப்போ பாருங்கடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க ஒட்
அந்த மருந்துங்களை அங்கே ஃபுல்லாக எலிங்கள் மேலே பாய்ச்சி அடிக்க இங்கே வந்து பச்சு பார்க்குது. அடப்பாவி, ஏழாம் அறிவு டாங்லியை விட பயங்கரமாக பிளான போகிறானே, இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்க, இங்கே அந்த மருந்து தெளிக்கப்பட்ட எலிகள் வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து அந்த ஃபேக்ட்ரியை விட்டு வெளியில் போகலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது, ட்ரம்மெல்லாம் உருள ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா வச்சின்னு நம்ம பசங்க, அவ்வளோதான் தம்பி நீ போய் ஃபேமிலியை காப்பாத்து, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்டை போட்டுட்டு இருக்க பச்சு. அட பாவீங்களா, என் பிளானை கெடுக்கிறதுக்குனே நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுங்களா இவனுங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோட என்ட்ரி அப்படியே பயங்கரமாக மாசாக போய் நிற்கிறாப்புல. அப்போ வந்து பையன் கேட்குறான், ஏய் நீயும் பேசுவதானே அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்காட் கேட்கும்போது, அடடா என்னடா அவன் கண்டுபிடிச்சா நம்ம பேசுத, சரி சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கட் அவுத்து ஃபேமிலி எஸ்கேப் பண்ண விட்டா, அங்கே பார்த்தா இந்த வில்லருக்கால ஒரு பெரிய கிரெயின் இருக்கும் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே, அதை வச்சு நம்ம பட்ச பிடிச்சிடறான். அண்ணன் கவலைப்படாதீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெயின்குள்ளேயே போயிட்டு நம்ம வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் சம ஃபைட்டு. ஆனால் என்ன பண்ணுது, வில்லன் வந்து சின்ன பையில் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து நம்ம ஹீரோவை தூக்கி வெளியில் போட நம்ம ஹீரோ பார்க்குறாரு, எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணுமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபோம் கன் இருக்குது, பயங்கரமான ஒரு பெரிய கன். இப்ப வாடான்னு சொல்லிட்டு கைதி படத்தில் வர கிளைமேக்ஸ் மாதிரி அந்த கன் எடுத்து அந்த ஃபேக்டரியில் இருக்க ஒட்டு மொத்த ஃபோமையும் தூக்கி அந்த ஃபேக்டரி முழுக்க அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரி கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுது. நம்ம ஹீரோடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் வராங்க, கூடவே வந்து அந்த வயசான கோமால இருக்க ஃபேக்டரி ஓனரையும் காப்பாற்றி வெளியில் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்படியே அந்த ஃபேக்டரியை தான் காட்டுறாங்க, அப்படியே பெருசாகி இந்த பபுள் கம் முட்டை வெடிக்கிற மாதிரி வெடிக்குது பாருங்க. அவ்வளோதான், அந்த ஃபேக்டரிக்குள்ளேருந்து அப்படியே ஃபோமாக வந்துட்டே இருக்குது. ஆனால் உள்ளேருந்து வந்து நம்ம ஹீரோ வரவே இல்லை. இப்போ பையன் பயங்கரமாக எழுதிட்டுருக்கான் ஸ்காட்டு. அப்போ நம்ம பட்சி ஏதோ ஒன்றை இழுத்துட்டு வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ லூ அப்படியே நம்ம சின்ன பையன் ஸ்காட்டு போயிட்டு கையில் எடுத்து வச்சுட்டு பயங்கரமாக அழுகுறான். அந்த இடமே ஒரே சென்டிமெண்ட் ஆகிடுது, ப்ளீஸ் லூ நீ என்னை விட்டு போயிடாத, என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, சரி நான் போகல நீ என்னை விட்டு போக மாட்டல அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னன்னு பார்த்தா முடிச்சுக்கிறாப்புல அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங். இந்த சீன் அப்படியே கட் பண்ணி சிறிது நாட்கள் கழித்து அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்காட் ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காரு. இவரும் வந்து ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சதுனால ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஒரு அழகான ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது தூரமாக வந்து பட்ச் பார்க்குது, உனக்குன்னு ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ ஏஜென்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்கள் உதவி கேட்டு நான் வருவேன் பாய் சார் அப்படின்ற மாதிரி ஒரு மரியாதையோட நம்ம லூவை பார்க்க, இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம வில்லனுடைய நிலைமை என்னாச்சு அப்படின்றத காட்டுறாங்க. அந்த ஃபேக்ட்ரி அழிஞ்சு போச்சு, இந்த கேட்டை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி குண்டு லேடி இருக்காங்கள அந்த வீட்டில் இருக்கும்போதே பார்த்துக்கும் போதே படத பாடுபடுத்துவாங்க. இங்கே அப்படியே ஓப்பன் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. பார்த்தா இவங்கள மாதிரியே ஒரு நாலு குண்டுகள் இருக்காங்க. நம்ம வில்லனை தான் காட்டுறாங்க, செத்தாண்டா சேகர் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படே இந்த படத்தையும் முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த படம், நான் உங்களுக்காக வந்து யூனிக்கான படங்கள் மட்டும் தான் செலக்ட் பண்ணி போடுறேன், அது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா, இல்லை எந்த மாதிரியான படங்கள் போடலாம் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா முன்ன மாதிரி வியூஸ் போல, ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி படங்களை நான் போடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு டைஹார்ட் ஃபேனாக இருந்தீங்கன்னா தான் இந்த சேனலுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் போடுறேன். So once again, this is your Tamil voice over channel. நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.